தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் உடனிருப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சுலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாயின் அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியை கண்டுகொண்டிருக்கின்ற அன்பு சகோதரமே, உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த தெய்வீக திருப்பலிக்கு அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அன்னையை நாடி அவளருளை பெற வந்திருக்கின்ற நாம் அன்னையோடு இணைந்து அன்னை மரியால் எப்படி இதோ உமது அடிமை என்று தன்னை இறைவன் முன்பு தாழ்த்தி கொண்டு அர்ப்பணித்தாலும் நாமும் அதுபோல இத்திருப்பிடத்தின் முன்பாக நம்மையே அர்ப்பணித்து அன்னையின் வழியாக நாம் சிறப்பாக பலியொப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்னையின் ஆலயத்தில் அவரது அரவணைப்பில் ஒன்று கூடியுள்ள நாம் மூவரு இறைவனையும் போற்றி புகழ்வோம். மனித குலத்தின் படைப்பு, மீட்பு, பராமரிப்பு இவற்றில் மிகுந்த அக்கறையும் பரிவும் கொண்ட ஆண்டவரே, மீட்பின் வரலாற்றில் தூய கன்னி மரியாவுக்கு சிறப்பிடம் கொடுத்தவரே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். காணாவூர் திருமணத்தில் உமது அன்னை பருந்தி பேசியதால் தண்ணீரை திராட்சை ரசமாக்கி புதுமை செய்து புதுவாழ்வு தந்த இயேசுவே, உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம். உலக மீட்பரையே, கன்னி மரியா பெற்றெடுக்க அவரில் எழுந்து வந்த தூய ஆவியானவரே, மூவரு இறைவா, எங்கள் மத்தியில் எழுந்தருளி அருள் வளம் பொழிந்து என்னாலும் காப்பவரே, உம் பாதம் பணிகின்றோம். பூண்டி தாயின் பக்தர்களே, நாம் அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒரே குடும்பமாய் நம் அன்னையை போற்றி புகழ்வோம். புலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, பூண்டி திருத்தலத்தை கோயிலாக கொண்டவளே, உம்மை பணிந்து வாழ்த்துகின்றோம். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு பெற்று தந்த இறைவனின் அன்னையே,
உன்னதரின் திருப்பேழையை எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற புனித மாதாவே, எட்டுத்திக்கும் புகழ் பெறுகின்ற எங்கள் பூண்டி அன்னையே, மன்னக மாந்தர்களின் மகிமையே, உம் பாத மலரடியில் எங்களின் புகழ் அஞ்சலியையும் வணக்கத்தையும் மனமகிழ்ந்து செலுத்துகின்றோம். தந்தையாம் கடவுளுக்கு தன்னையே காணிக்கையாக்கிய நம் அன்னை மரியாவை போல நாமும் நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக்குவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்மன் பணிந்து வேண்டுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். தம் விருப்பத்தை சிறிதும் நாடாமல் விண்ணக தந்தையின் விருப்பத்தையே தெரிந்து கொண்டு, இதோ வலிமை உம் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று பணிந்த கன்னி மரியாவை போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் காணிக்கை ஏற்று எங்கள் இதய ஆவல்களை நிறைவேற்றுவீராக. நன்றி பெருக்கோடு நம் அன்னை இறைவனை போற்றி பாடிய பாடலை நாமும் பாடி மகிழ்வோம். இன்னான் இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது, என்மேல் பரம் கடவுளை நினைக்கின்றது. இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது, என்மேல் பரம் கடவுளை நினைக்கின்றது. காணிலிருந்த தம்மடியவரை தயவுடன் கண்கள் நோக்கினார். காணிலிருந்த தம்மடியவரை தயவுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் போற்றி மகிழ்கின்றது, என்னை பரம் கடவுளை நினைக்கின்றது. ஏனானில் வல்லமை மிகுந்தவரே என்னை கரும் செயல் பல புரிந்துள்ளார். வல்லமை மிகுந்தவரே என்னை கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர்தம் பெயரும் புனிதமாகும், அவர்தம் பெயரும் புனிதமாகும், அவரில் அஞ்சி ஒற்று இறக்கமாகும். போற்றி மகிழ்கின்றது, என்னை பரம் கடவுளை நினைக்கின்றது. நமக்காக என்றென்றும் பரந்து வீசும் பூண்டி புதுமை மாதா வழியாக இறைவனை நோக்கி என்று வாழும் தந்தையே, உமது அன்புக்குரிய கன்னி மரியாவை அமல உறுப்பவையாக இத்தரணிக்கு தந்து இவ்வுலகில் சிறப்பான முறையில் மகிமைப்படுத்த திருவுளம் கொண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம். மூவர் இறைவா, உமது திட்டப்படி எம் இந்திய நாட்டின் தமிழகத்தில் பூண்டி எனும் சிற்றூரை எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவின் வழியாக ஆசீர்வதித்து அருள் பொழிந்து ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கி வருகிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு பூண்டி அன்னையை தாயாக வழங்கிய கருணையை நினைத்து உம்மை போற்றுகின்றோம். நாங்கள் என்னாலும் உமக்கும் எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவுக்கும் உகந்த மக்களாக வாழ அருள் புரியும். பூண்டி பேராலயத்தில் கோயில் கொண்டிருக்கும் தாய் மரியாவின் பரிந்துரையுடன் இறைவனிடம் உருக்கமுடனும் பக்தியுடனும் மன்றாடுவோம். பூண்டியில் எழுந்தருளியிருக்கும் புதுமை மாதாவே,
இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கும் மேலாக உலக மக்களின் சொல்ல முடியாத துன்பங்களை போக்கி நாங்கள் ஆசிக்கும் நன்மைகளை பெருமளவில் அளிக்கும் உமது அன்பும் அருளும் இப்பரந்த பாரத திருநாட்டில் மட்டுமே என்று உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பரவியிருப்பதை எண்ணி நன்றி பண்பாடுகின்றோம். இந்நேரத்தில் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை போக்கவும் நாங்கள் விரும்பும் நன்மைகளை அடையவும் உதவிக்காக எப்பக்கமும் ஓடியாடி கலைத்து சோர்ந்து எவ்வித பயனுமின்றி இறுதியாக பூண்டி புதுமை மாதாவே நீரே அடைக்கலம் என்று உம்மை தேடி உமது துணையை நாடி வந்திருக்கின்றோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எமக்கு அளித்தருளும். எங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் நல்வாழ்விற்கும் ஏற்பட்ட துன்பங்கள் முற்றிலும் அகலவும் எமக்கு தேவையான நன்மைகளை நாங்கள் அடையவும் மூவர் இறைவன் விருப்பத்தின்படி எங்களுக்கு பெற்றுத்தாரும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வதையும் இந்நாளும் உண்மையை புகழ உண்மை போல் வாழ வரம் தாரும். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, தாயாக திருச்சபையானதும் இன்று கண்ணியும் மறைசாட்சியுமான புனித அக்னேஸ் அவர்களை நினைவுகூர்ந்து ஜெபிக்க அழைக்கின்றது. புனித அக்னேஸ் இவ்வாறு சொல்வார், தன்னை கொலை செய்ய வந்தவனிடம், என்னுடைய இரத்தத்தால் உன்னுடைய வாளை சிவப்பாக்கி கொள்ள முடியும், ஆனால் நான் இறைவனுக்கு சொந்தமானவன், இறைவனுக்கு என் கண்ணிமையை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்வாள். இறைவன் முன்பு தம்மை தூய்மையாக்கி கொண்டு இறைவனுக்கு தன்னையே அர்ப்பணித்த புனித அக்னேஸ் நினைவு கூறுகின்ற நாமும் நம்முடைய இதயத்தை தூய்மையாக்கி இறைவன் வாழ்கின்ற ஆலயமாக்கி கொள்ள சிறப்பாக நாம் ஜபிப்போம். நம்முடைய இதயம் இறைவன் வாழ்கின்ற ஆலயமாக மாற நம்முடைய பாவங்களுக்காக நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அத்துணை குற்றங்களுக்காகவும் மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டி நம்முடைய இதயத்தை தூய்மையாக்கிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமுள்ள இறைவன் நம் இதரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் போக்கி நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம் கிறிஸ்துவே, இரக்கமாயிரம் கிறிஸ்துவே, இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம் இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வலியோரை நான் செய்ய வலுவற்றவை என உலகம் கருதுவதை தேர்ந்தெடுக்கின்றேன். அதனால் உம்முடைய மறை சாட்சியான புனித அக்னேசின் விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் அவர் கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கையை பின்பற்றிட கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. ஓமோடும் தூயாவியாரின் ஒன்றின் பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்து எல்லா காலத்திற்குமே பழியை நிறைவேற்றினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் இயல் 7 இறைவாக்கியங்கள் 25 முதல் இயல் 8 இறைவாக்கியம் 6 வரை. சகோதர சகோதரிகளே, இயேசு தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராகிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பழி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பழியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார். இத்தகைய தலைமை குரு நமக்கு வாய்த்துள்ளார் என்பதே இதுகாரும் நாம் கூறியவற்றின் தலையாய கருத்து. இவர் விண்ணகத்தில் பெருமை மிகு கடவுளுடைய அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கே மனிதரால் அல்ல, ஆண்டவராலே அமைக்கப்பட்ட உண்மையான கூடாரமாகிய தூயகத்தில் ஊழியம் செய்கிறார். ஒவ்வொரு தலைமை குருவும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். எனவே பழி செலுத்துவதற்கு இவரிடமும் ஏதேனும் ஒரு பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும். உலகிலேயே இருந்திருப்பாரென்றால் இவர் குருவாக இருந்திருக்க மாட்டார். ஏனெனில் திருச்சட்டத்தின்படி காணிக்கைகளை செலுத்த ஏற்கனவே இங்கு குருமார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வழிபடும் இடம் விண்ணக கூடாரத்தின் சாயலும் நிழலுமே. மோசே கூடாரத்தை அமைத்த போது மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ இவற்றை எல்லாம் செய்யுமாறு கவனித்துக்கொள் என்று கடவுள் பணித்தது இதை சுட்டி காட்டுகிறது. ஆனால் இவரோ அவர்களுடைய குருத்துவ பணியை விட மிக மேன்மையான குருத்துவ பணியை பெற்றிருக்கிறார். ஏனெனில் சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டங்கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன்.
Alleluia, 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 Alleluia. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 3 இறை வாக்கியங்கள் 7-12 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். மேலும் யூதேயாம், எருசலேம், இதுமேயாம், யோர்தான் அக்கரை பகுதி, தீர் சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெரும் திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்க விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபொழுது அவர் முன் விழுந்து இறைமகன் நீரே என்று கத்தின. அவரும் தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புலோகம் போற்றும் பூண்டி அன்னையின் அன்பு பிள்ளைகளே, நற்செய்தியில் 3 வகையான குழுக்களை நாம் பார்க்கலாம். ஒன்று சீடர்கள், இன்னொன்று பெருந்திரளான மக்கள், மற்றொன்று தீய ஆவிகள். இந்த 3 வகையான குழுக்கள் இந்த நற்செய்தியிலே வருவதை நாம் பார்க்கலாம். இந்த 3 வகையான குழுக்களுடைய பார்வைகள் எப்படி இருந்தன என்று நாம் சிந்தித்தோமானால் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக சீடர்கள் குழுவை நாம் எடுத்துக்கொள்வோம். சீடர்கள் என்று பார்க்கின்ற பொழுது இங்கு முக்கியமாக 12 திருத்தூதர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த 12 திருத்தூதர்கள் என்றால், கிறிஸ்துவால் அழைக்க பெற்றவர்கள். கிறிஸ்துவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தன்னிடம் இருந்த அத்தனையும் அப்படியே விட்டுவிட்டு அல்லது துறந்துவிட்டு கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்றியவர்கள் இவர்கள். இரண்டாவதாக கிறிஸ்துவுடைய ஆணைக்காக எப்பொழுதும் காத்திருக்கக்கூடிய மக்கள் சீடர்கள் இவர்கள். கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், கிறிஸ்து எதை செய்கிறார் என்பதை உன்னிப்பாக கேட்பதோடு மட்டுமல்லாமல் இயேசுனுடைய அந்த இறை அனுபவத்திலே இவர்களும் எப்பொழுதும் பங்கெடுக்கின்றவர்களாக இருப்பதை பார்க்கலாம். ஆக கிறிஸ்துவோடு உடனிருந்து கிறிஸ்துவை அனுபவித்து கிறிஸ்துவை தனதாக்கி கொள்ள ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்ற ஒரு வேளையிலே சீடர்கள் இருந்தார்கள். இரண்டாம் முக்கியமாக கிறிஸ்துனுடைய ஆணைக்கு இவர்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து நடந்தார்கள் என்பதை பார்க்கலாம். அதற்கு ஒரு உதாரணமாக இன்றைய நற்செய்தியை நாம் கேட்டோம். இயேசு தனக்கென்று ஒரு படகை ஏற்பாடு செய்ய சொல்வார். பெரும் திரளான மக்கள் அவரை நெருக்கவே அவர்களிருந்து விலகி நின்று நற்செய்தியை அறிவிக்க தனக்கென்று ஒரு படகை ஏற்பாடு செய்ய சொல்வார். முக்கியமாக கவனிச்சுனா இயேசு எப்ப எதை சொல்லுகிறாரோ அப்ப அதை செய்வதற்காக
காத்திருந்தவர்கள் என்று கூட நாம் அழைக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். எப்படி இயேசுனுடைய அழைப்பை சீடர்கள் பெற்றுக்கொண்டு அத்தனையும் இழந்து அவரை பின்பற்றினார்களோ, அல்லது இயேசுனுடைய குரலுக்காக எப்போதும் காத்திருந்தார்களோ, அல்லது இயேசுனுடைய ஆணையை நிறைவேற்ற எப்பொழுதும் விழிப்பாக இருந்தார்களோ, அதுபோல நாம் கிறிஸ்துவுக்காக இருக்கின்றோமா என்பது நமக்கு கொடுக்கப்படுகின்ற முதல் சிந்தனையாக இருக்கிறது. நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள்தான். ஏதோ குருக்கள் மட்டும் கன்னியர்கள் மட்டும் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, மாறாக கிறிஸ்துவால் நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள். எல்லோருக்கும் நமக்கு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நாம் ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது. ஆகவே அந்த கிறிஸ்துவை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், அந்த கிறிஸ்துவுக்காக நாம் எப்படி காத்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்த்து நாம் என்ன பதில் கொடுக்கிறோம் என்பதை நமக்குள்ளேயே நாம் சிந்தித்து பார்ப்போம். அதிலே முக்கியமாக ஒரு வார்த்தையை நாம் சற்று ஆழமாக சிந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது இயேசு தனக்கென்று ஒரு படகை ஏற்பாடு செய்து கொள்ள சொன்னார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த படகு மட்டும் எடுத்துக்கொள்வோம், ஒரு பெரிய விளக்கம் அல்ல, ஒரு குறுகிய விளக்கம் தான். படகை மட்டும் எடுத்துக்கொள்வோமே, இந்த ஒரு சிறிய படகு, கடலோரமாக நிறுத்தி வைக்கப்படுகின்ற ஒரு படகு, அது அவ்வளோதான். அதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெரிய கடலில் மீன் பிடிச்சி வருகின்ற பெரிய படகிலிருந்து மீன்களை கரைக்கு கொண்டு வருகின்ற பணியை செய்வதுதான் அந்த சின்ன படகுடைய வேலை. வேறு எதுக்கும் அந்த படகு பயன்படுத்தப்பட மாட்டாது. பெரிய படகு எங்கே நிற்கதோ அங்கே போவாங்க, மீன்களை ஏற்றிக்கொண்டு கரைக்கு வருவார்கள், திரும்ப நங்கூரத்தை போட்டு கட்டி போட்டுருவாங்க. அதுதான் அதோடய வேலை, வேறு வேலை கிடையாது. இப்போ நல்லா கவனித்து பாருங்களேன், அந்த ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள், செட் அப்பார்ட் என்று சொல்வார்கள். இந்த பணிக்காக இது ஒதுக்கி வைக்கப்பட்டது என்று பார்க்கப்படுகிறது. அதுதான் முக்கியமாக பார்க்கலாம். அதுபோலவே கிறிஸ்தவர்களாகிய நாமும் செட் அப்பார்ட், இவர்களுக்காக கடவுளுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா கிறிஸ்து எப்படி படகை பயன்படுத்துகிறாரோ அதுபோல நம்மையும் பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் கிறிஸ்துவ பயன்படுத்துவதற்கு நாம் அனுமதிக்கிறோமா என்பது கேள்வி. எப்படி அந்த படகு கிறிஸ்துவுக்கு பயன்பட்டதோ, ஓரமாக நின்று நற்செய்தி அறிவிக்க அந்த படகு எப்படி பயன்பட்டதோ, அதுபோல கிறிஸ்துவை நம்முடைய இதயத்தில் ஏற்று நம்முடைய இதயத்தில் தாங்கி நாம் அவருக்கு பயன்பட அழைக்கப்படுகிறோம். அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. அப்படியெனில் நான் கிறிஸ்துவுக்கு பயன்படுகிறேனா என்று நாம் என்னை பார்ப்போம். எப்படி பயன்பட முடியும் என்று பார்த்தோமானால் இரண்டு வகைகளில் நாம் பயன்பட முடியும். ஒன்று, கிறிஸ்துவாக நாம் மாறுகின்ற பொழுது, அல்லது மறு கிறிஸ்துவாக, அல்லது கிறிஸ்து எண்ணில் வாழுகிறார் என்று நிலையிலே நாம் மாறுகின்ற பொழுது கிறிஸ்துவுக்கு சான்று பகர முடியும். பவுலடியார் சொல்வார் அல்லவா, வாழ்வது நான் அல்ல கிறிஸ்து என்னில் வாழுகிறார் என்று சொல்வார் அல்லவா. அதுபோல கிறிஸ்து என்னில் வாழுகிறார் என்று என்னுடைய வாழ்க்கையின் மூலமாகத்தான் நான் சான்று பகர முடியும், நான் கிறிஸ்துக்கு பயனடைய முடியும். ஆக என்னுடைய வாழ்வு, என்னுடைய சொல் எல்லாமே கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்று எண்ணி பார்ப்போம். அதில் இரண்டாவதாக பார்த்தோமானால் நாம் செய்கின்ற நற்செயல்கள் வழியாக கிறிஸ்துவுக்கு சான்று பகர முடியும். ஆகவேதான் கிறிஸ்து இரண்டையும் இணைத்தே சொல்வார், வாழ்வும் செயலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்க வேண்டும். வாழ்வு வேற, செயல் வேற என்று ஒரு காலமும் இருக்க முடியாது. ஆகவே வாழ்வும் செயலும் ஒன்றோடு இணைந்து போக வேண்டும். நல்ல காரியங்கள் செய்வதன் வழியாக, பிறருக்கு உதவுவதன் வழியாக, பிறருக்கு நம்முடைய நேரத்தை கொடுப்பதன் வழியாக, பிறருக்கு நாம் ஆறுதலாக இருப்பதன் வழியாக நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பார்க்கணும், அல்லது கிறிஸ்து நம் வழியாக பயன்படுத்தப்படுகிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆக இரண்டாவது பகுதியாக, நான் ஒரு படகு போன்று கிறிஸ்துவுக்கு தனியாக என்னையே ஒதுக்கி வைக்கிறேனா என்ற கேள்வியை நாம் இரண்டாவது கேள்வியாக எழுப்பி பார்ப்போம். அடுத்ததாக, பெரும் திரளான மக்கள் என்று சொன்னேன், இரண்டாவது குழுவு. அந்த இரண்டாவது பெருந்திரளான மக்களை பற்றி பார்ப்போமே. அந்த இடத்துல நிறைய மக்கள் வந்திருப்பாங்க, பல ஊர்களை வாசித்தேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. எல்லா மக்களும் வந்தார்கள், எப்படிப்பட்ட பார்வையோடு வந்திருப்பாங்க அப்படின்னா, முதலாவதாக இயேசு அற்புதங்கள் செய்திருக்கிறார், அதிசயங்கள் செய்திருக்கிறார், அதனால் ஏதாவது செய்கிறாரா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படி என்று ஒரு பார்வையாளர்களாக வந்திருக்கலாம். ரெண்டாவது, இயேசு எப்படியாவது என்னை தொட்டால் நான் நலம் பெற மாட்டானா என்ற ஏக்கத்தோடு, இயேசு என்னை தொடமாட்டாரா என்ற ஒரு பார்வையிலோ ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கலாம்.
மூன்றாவதாக நான் இயேசுவை எப்படியாவது தொட்டு விட்டால் என்னுடைய ஆசை நிறைவேறாதா என்ற ஏக்கத்தோடு கூட எண்ணத்தோடு கூட இயேசுவை நாடி வந்திருக்கலாம். அல்லது இயேசு என்ன செய்கிறார், அவரிடமிருந்து ஏதாவது குறை கண்டுபிடிக்க முடியுமா, எப்படி இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் பார்த்தார்களோ அதுபோல அவர் சொல்றதுல ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா என்ற ஒரு குறை காணுகின்ற மனநிலையோடு கூட சிலர் வந்திருக்கலாம். இப்படி பலவிதமான மக்கள் இயேசுவை நெருக்குகின்றார்கள். ஆகதான் ஒரு தனியாக உதவி நின்று செய்தி அறிவிக்கின்றார். இப்போ இந்த மக்கள் அடிய நம் மக்கள் எடுத்துக்கொள்வோமே, இப்போ 10:11 10:4:11 கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம கோயிலுக்கு வந்தோம்னா கிறிஸ்து அனுபவத்தை ஒரு காலமும் பெற முடியாது. பார்வையாளர்களாகத்தான் வருவோம், பார்வையாளர்களாகத்தான் நாம் இல்லம் செல்வோம். நம்ம அந்த பார்வையாளர்களாக இருக்கிறோமா எண்ணி பார்ப்போம். அல்லது இயேசு என்னை தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலையில் இயேசு என்னை தொட வேண்டும் அல்லது நான் இயேசுவை தொட வேண்டும் என்ற உணர்வோடு அந்த ஆவலோடு ஏக்கத்தோடு கவலையோடு இயேசுவை நாம் நாடி வந்திருக்கிறோமா? நாம் உள்ளத்திற்குள்ளேயே நாம் இந்த கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். அந்த ஆவலோடும் அந்த ஏக்கத்தோடும் இயேசுவை நாம் நாடி வந்தோமானால் நிச்சயம் இறைவன் நம்மை தொடுவார், நிச்சயம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார், இறைவன் நம்மை சுகப்படுத்துவார், இறைவன் நம் தருளால் நம்மை நிரப்புவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆக நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், பார்வையாளராக இருக்கிறோமா, இயேசு அனுபவம் பெற வந்திருக்கிறோமா, அல்லது இங்கே என்ன நடக்குது பார்த்துருப்போம் என்ற ஒரு குற்றம் காணும் நிலையில் வந்திருக்கிறோமா என்று பார்ப்போம். மூன்றாவதாக தீய ஆவிகள் என்று சொன்னேன். தீய ஆவிகள் யார் என்று பார்த்தோம்னா பொதுவாக கடவுளுடைய கட்டளையை மீறியவர்கள், இரண்டாவது மனம் மாற்றம் பெற விரும்பாதவர்கள், இவர்கள் தான் தீய ஆவிகள். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தீய ஆவிகள் தான் கடவுளை அதிகமாக அறிந்து வைத்திருக்கும். இறைமகன் என்று சொல்லும், இங்கே என்ன வேலை உனக்குன்னு கேட்கும், தெளிவாக நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவைகள் அறிந்து வைத்திருக்கின்ற அளவுக்கு கூட நாம் கிறிஸ்துவை அறிந்து வைத்திருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது. அது தனிப்பட்ட பார்வையில் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆனால் கடவுள் எங்கள் என்ன செய்கிறார், அதை கட்டுப்படுத்துகிறார், அமைதியாக இருக்க ஆணையிடுகின்றார். இந்த தீய ஆவிகள் எதுவுமே மனம் மாற்றம் பெறாத விரும்பாத ஆவிகளாக. இப்போது நான் என்னுடைய வாழ்க்கையில் மனித இயல்பு கொண்டவன் தான், குறையுடைய இயல்பு கொண்டவன் தான் நான். இப்படியே இந்த குறைக்குள்ளேயே வாழ்ந்து விட்டேன் ஆனால் நானும் ஒரு சாத்தானுக்கு சமமானவனாக மாறுகிறேன். என்னுடைய இயல்பை மாற்றிக்கொண்டு ஆண்டவர் என்னை அழைத்திருக்கின்றார், என்னை தனியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்று நான் மாற்றம் பெற்று கிறிஸ்துவை பின்பற்றினேன் என்றால் நான் கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறேன். நான் யாராக மாற விரும்புகிறேன் என்று என்னை பார்ப்போம். உதாரணமாக இன்றைக்கு அந்த நற்செய்தி, இன்றைக்கி நாம் கொண்டாடுகின்ற நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற புனித அகனேஸ் அம்மாளை எடுத்துக்கொள்வோமே. சுருக்கமாக பார்த்தோம்னா வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க, ஒரே ஒரு பெண் குழந்தை, 12 வயதிலேயே ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தவள், தன் கன்னிமை ஆண்டவருக்கு சொந்தமானவென்று சொல்லி தன்னை முழுமையாக கொடுத்தவள், இறைவனுடைய பக்தியிலே இறைவனுடைய மீது நம்பிக்கை கொண்டு ஆழமாக நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு நாளும் இறை வழிபாட்டிலே ஆர்வத்தோடு பங்கெடுத்து ஜெபித்து வந்தவள், இறைவனோடு இரண்டரை கலக்க விரும்பியவள், இறைவனை தன்னுடைய மனவாளன் என்று ஏற்றுக்கொண்டவள், துன்பம் வருகின்ற பொழுது கூட அவர் என்ன சொல்ல தெரியுமா, இந்த துன்பமே என்னுடைய விண்ணகத்துக்கு தெருவுகோலாக இருக்கிறது, ஆகவே நான் இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவார். அப்படின்னா என்ன, தன்னை இறைவனுக்கு ஒதுக்கி வைத்தாள், அதற்காக எத்தகைய பாடுகளையும் ஏற்ற தலை வெட்டி தன் உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு அந்த சாவை ஏற்றுக்கொள்கிறாள் புனித அகனேஸ். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் என்னை பார்ப்போம், நாம் நம்மையே இறைவனுக்கு ஒதுக்கி வைத்து இறைவன் நம்மை பயன்படுத்த நாம் இறைவனுக்கு பயன்பட நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்னை மரியாவும் நமக்காக தொடர்ந்து பரந்து பேசுவாளாக. ஆமேன். எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை அன்னையின் வழியாக ஆண்டவன் பாதத்தில் அர்ப்பணம் செய்வோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும் சிறப்பாக எம் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டுமென்று, நல்ல ஆயரும் குருவுமாகிய உம்மை பின்பற்றி வாழ வேண்டுமென்று. அன்பின் இறைவா, எங்கள் ஆயரோடு இணைந்து பணியாற்றும் குருக்களையும் இறையரசு பணியிலும் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் அருள் சகோதரிகளையும் உம் பாதம் கொணர்கின்றோம்.
அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியும் வழியுமான இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் முன்னேற்ற வாழ்வில் அக்கறை கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும் உலகம் அமைதி பெறவும் நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்கள் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டுமென்று உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் பொழியும் இறைவா, ஏழை எளியோர், விதவைகள், முதியோர், அனாதைகள், நோயுற்றோர் இவர்களுக்கு தேவைப்படும் நல்ல உடல் நலத்தையும் உதவிகளையும் மனநிறைவையும் நம்பிக்கையையும் தந்தருள வேண்டுமென்று உலகம் போற்றும் பொண்டே புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அண்ணலே இறைவாம், பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த எம் தந்தை லூர்து சேவியர் அடிகளுக்கு புனிதர் பட்டம் கிடைக்க பெற வேண்டுமென்று உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். தாயுமான தந்தையாகிய இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் எம்மையே முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் உமக்கு பயன்படுகின்றவர்களாக நீதாமே எங்களை பயன்படுத்தி உமது வார்த்தையை உமது திருவுளத்தை நிறைவேற்ற அருள் புரியும். எப்பொழுதும் எங்களுடைய கரங்களை பற்றி உம் விருப்பத்திற்கு ஏற்ப எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக மேமன்றாடுகிறோம். ஆமென். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்னை உனக்கு கொடுப்பதில் தானே ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். சகோதர சகோதரிகளையும், என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலையும் எல்லாமுள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்ற பலியாக மாற ஜபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தர் அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. எம்மையும் அப்பனுமாகிய இறைவா, அக்னேஸ் என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்பளித்தது போல இக்காணிக்கையில் உமக்கு ஏற்றவையாகிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவாம், என்னாலும் இவரிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித அகணேஸ்
உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்பு மிக்க உமாரும் பெரும் செயல்களை உலக அறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவ வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை திறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிக சாட்சிகளாக திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண் உலகினுடைய ராதமதும் ஆட்சியை கொண்டாடி முடிவென்று யார் பறித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசே பேற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரையும் நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த அமைவேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளால் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமையும் இரவு விருந்து அருந்திய பின் வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளால் கிண்ணத்தையும் எடுத்து வான் நோக்கி உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் உயிர்ப்பினையும் ஏடுதோரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்றமுக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு ஆவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப் அன்டோனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் எங்கள் குடும்பங்களில் மரித்தோரையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்தரவுக்கு நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் உம்முடைய இரக்கம் எந்த ஆன்மாவிற்கு அதிகம் தேவையோ அவ் ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். பேராலய வளர்ச்சிக்காக உதவி புரிகின்ற உபகாரிகள், பேராலய உறுப்பினர்கள், அன்னையின் அருள் வேண்டி வருகின்ற உன் பிள்ளைகள், இத்திருப்பிடம் சூழ்ந்து மன்றாடுகின்ற அனைவரையும் உமது கொடைகளாலும் ஆசிராலும் நிரப்பீரலும். எல்லா விதமான இடர்பாடுகளிலிருந்தும் விபத்துகள் ஆபத்துகள் நோயிலிருந்தும் காப்பாற்றியருளும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான துலகும் போற்றும் பூண்டி புதுமை மாதா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருள். இதுவும் இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது மண்ணில் கலந்திடும் மழை துளி போல மண்ணன் இயேசு எனில் வரும் நேரம் கண்ணின் இமைகள் இணைந்திருப்பது போல் அன்பில் இயேசு இணைகின்ற நேரம் மனதினை திறந்து மகிழ்வுடனே நான் பாடுவேன் மன துயர் எல்லாம் சொல்லி 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 நான் பாடுவேன் இறைவா இறைவா என்னில் இணைந்திடவா என் இதயம் இதயம் உன்னில் உறைந்திடவா மண்ணில் கலந்திடும் மழை துளி போல மண்ணில் இயேசு என்னில் வரும் நேரம் பூலோகம் போற்றும் பூண்டி அன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் திருத்தலத்திற்கு அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய பூண்டி மாதா பேராலயத்தின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு உழைத்தவர் இறையடியார் வி எஸ் லூர்து சேவியர் அடிகளார் தந்தை அவர்களை புனிதராக்கும் பணிகளிலே 4 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இறையடியாராக உயர்த்தப்பட்டார். தொடர்ந்து வணக்கத்துக்குரிய நிலை, முத்திவேறு நிலை, இறுதியாக புனிதராக உயர்த்தப்படும் அந்த பணிகளிலே அவரை குறித்த ஆவணங்கள் சான்றுகள் அனைத்தும் ஒன்றாக தயாரிக்கப்பட்டு மறைமாவட்ட பணிகள் அனைத்தும் இப்பொழுது இனிதே நிறைவு பெற்றிருக்கின்றன. இப்பொழுது அந்த பணிகள் அனைத்தும் ரோமை நகரிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தந்தை அவர்கள் விரைவில் புனிதராக உயர்த்தப்படுவதற்கு நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். சிறப்பாக அவருடைய ஜெப பரிந்துரையால் நாம் பெற்ற எல்லா நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி கூறுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பூண்டி மாதா திருத்தலத்தில் நடைபெறும் திருப்பலியானது ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை பாண்டிச்சேரி லூர்து டிவி வழியாக மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. அதனை பார்த்து பயனடைய உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். இந்த ஒளிபரப்பிற்கும் நீங்கள் உங்களால் முடிந்த உதவியை செய்யலாம். ஒளிபரப்பின் போது உங்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காக ஜெபிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பூண்டி மாதா பேராலயத்தின் வளர்ச்சி பணிகளில் ஒரு கட்டமாக இப்பொழுது மக்களை மந்திருக்கின்ற இடம் கீழ்த்தளத்தில் ஆராதனையாலயம், திருப்பலி பொருட்களுக்குரிய அறை மற்றும் பேராலய அலுவலகம் ஆகிய இந்த கட்டிட பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்காக உங்களுடைய ஜப உதவிகளையும் உங்களால் முடிந்த தாராள நன்கொடைகளையும் கொடுத்திட உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். ₹50,000 அல்லது அதற்கு மேல் நன்கொடையாக கொடுப்பவர்களின் பெயர்கள் கல்வெட்டில் பொறிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தலத்தில் சனிக்கிழமைகளில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். அரசு உத்தரவுப்படி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இந்த அன்னதானம் உத்தரவு கிடைத்தவுடன் மீண்டுமாக ஆரம்பமாகும். இந்த அன்னதானத்திற்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் பெயரால் உதவி செய்ய விரும்பினால் பேராலய அருட்தந்தையர்களை சந்தித்து நன்கொடைகள் கொடுக்கலாம். மாணவர்களே, பல பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க, அதாவது தொலைபேசியின் வாயிலாக திருப்பலி கருத்தை கொடுத்து
தங்களுடைய பணம் செலுத்த விரும்புகிறவர்கள், திருத்தல உறுப்பினர்கள் தங்களுடைய சந்தாவை கொடுப்பதற்கும், அதே போல திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக நன்கொடைகள் கொடுப்பவர்களுடைய வளர்ச்சி அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் புதிய வசதி கூகுள் பே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான தொலைபேசி எண் நம்முடைய பூண்டி மாதா செய்தி மடலிலே அண்மையில் வெளியிடப்பட்டது. இன்னும் யாரேனும் இந்த தொலைபேசி எண் தேவைப்பட்டால் பூண்டி மாதா பேராலயத்தின் அலுவலகத்தில் அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம். அன்புக்குரியவர்கள், இந்த கொரோனா நாட்களிலே திருப்பலியில் தீர்த்தம் வழங்கப்படாது. இதற்கு மாற்றாக நீங்கள் அன்னையின் திருப்பிடத்திற்கு பின்புறம் வருகிற பொழுது அருகில் இருக்கின்ற மக்களை வந்திருக்கும் இடம் பிளஸிங் ஹாலுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அங்கே குருக்கள் உங்களுக்காக சிறப்பாக ஜபம் செய்வார்கள். தீர்த்தமும் பூண்டி அன்னையின் திருவுருவம் தாங்கிய சிறிய படமும் கொடுப்பார்கள். குடும்பத்தோடு சென்று நீங்கள் அங்கே இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்ளலாம். அரசு உத்தரவுப்படி இந்த நாட்களில் நாம் கட்டாயம் முகக்கவசம் அணிதல், இடைவெளிகளை பின்பற்றுதல் முதலிய நடைமுறைகளை பேராலயத்திலும் வளாகத்திலும் பின்பற்றி நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவும் நீங்களும் பாதுகாப்பாக இருக்கவும் உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அடுத்த திருப்பலி மாலை 5:30 நடைபெறும். உங்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தும் பூண்டி மாதம் வழியாக நிறைவேறவும் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் கைகூடவும் உங்கள் பயணங்கள் பாதுகாப்பாக இருக்கவும் தொடர்ந்து உங்களுக்காக பூண்டி அன்னையிடம் ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, ஆகினே சென்னும் புனிதையை கண்ணிமை மறை சாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டி நீரே. இவருள் அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணகமாட்சிக்கு வந்த சிறை எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், ஆண்டவர் உடன் இருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. பார்போற்று பூண்டி புதுமயமா, பரிவோடு ஏமத்தாய் பரிந்திடமா. பார்போற்று பூண்டி புதுமயமா, பரிவோடு ஏமத்தாய் பரிந்திடமா. தஞ்சமின்று உந்தன் பரம் நாடி வந்தோ, நெஞ்சினிக்கு உந்தன் புகழ் பாடி நின்றோ. அண்டி வருவோர்க்கு அடைக்கலம் நீ, அல்லல் படுவோரின் ஆதரவு நீ. துன்பப்படுவோர்க்கு தேற்றவு நீ, துயரப்பட்டோர்க்கு விடுதலை நீ. என் கலக்கங்கள் நீக்கும் அன்னை நீ, கலங்கரை விளக்கும் என் வாழ்விலே. கனி உள்ளம் கொண்டவரை துணை வேண்டுமே. வாழ்க வாழியவை பூண்டி அன்னையே, வாழ்வில்
யார் போற்றும் பூண்டி புதுமயமா பறிவோடு ஏமக்காய் பறிந்திடமா. நிலையான புகழுக்குரிய தூய இறையின் நன்மைக்கு காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.